வணக்கம், லைட்னிங் நியூஸ். தியேட்டர்களை திறக்கவும் படப்பிடிப்பை தொடங்கவும் உடனே அனுமதி வழங்கி திரைத்துறையைச் சேர்ந்த 10 லட்சம் குடும்பங்களை காப்பாற்ற வேண்டும் என்று தமிழக அரசுக்கு திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் 1020 திரையரங்குகள் உள்ளன. அந்த திரையரங்குகளில் 25,000 ஊழியர்கள் பணிபுரிந்து வந்தார்கள். கொரோனா மற்றும் ஊரடங்கு உத்தரவு காரணமாக திரையரங்குகள் முழுவதும் மூடப்பட்டன. நேற்றுடன் 151வது நாளாக திரையரங்குகள் அனைத்தும் மூடி கிடக்கின்றன. இதனால் திரையரங்க ஊழியர்கள் மற்றும் திரையரங்குகளை குத்தகைக்கு எடுத்து நடத்தி வந்த குடும்பங்களைச் சேர்ந்த 3 லட்சம் பேர் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர். படப்பிடிப்பு நடைபெறாததால் திரைத்துறையைச் சேர்ந்த 10 லட்சம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. அவர்களை காப்பாற்றும்படி மத்திய மாநில அரசுகளை கேட்டுக் கொள்கிறோம். திரையரங்குகளுக்கு படம் பார்க்க வருபவர்கள் தான் எங்கள் முதலாளிகள். அவர்களை காப்பாற்றும் உரிமை எங்களுக்கு இருக்கிறது. அதற்கு மத்திய மாநில அரசுகள் கூறும் நிபந்தனைகளுக்கு கட்டுப்படுகிறோம். அதனால் மத்திய மாநில அரசுகள் நல்ல முடிவெடுத்து படப்பிடிப்புகளை தொடங்குவதற்கும் திரையரங்குகளை திறப்பதற்கும் உடனடியாக உத்தரவிட வேண்டும். இவ்வாறு அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தண்டையார்பேட்டையில் மது விற்றதை போலீசாருக்கு தெரிவித்ததால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரமுகர் வெட்டி கொலை செய்யப்பட்டார். சென்னை தண்டையார்பேட்டை வீராக்குட்டி தெருவைச் சேர்ந்தவர் கேசவன், வயது 40, விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரமுகர். இவர் நேற்று இரவு வீராக்குட்டி தெருவில் நடந்து சென்றார். அப்போது அங்கு மறைந்திருந்த மர்ம கும்பல் கேசவனை விரட்டியது. பின்னர் அவரை சுற்றி வளைத்து சரமாரியாக அருவாளால் வெட்டியது. இதில் உருக்குலைந்த கேசவன் உயிருக்கு போராடிய நிலையில் கீழே சரிந்தார். சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வருவதற்குள் மர்ம கும்பல் தப்பி ஓடிவிட்டது. இதில் பலத்த வெட்டுக்காயம் அடைந்த கேசவனை அருகில் இருந்தவர்கள் மீட்டு சென்னை ஸ்டான்சி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி இறந்தார். இந்த கொலை சம்பவம் குறித்து தண்டையார்பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் அதே பகுதியில் ஊரடங்கு நேரத்தில் சட்டவிரோதமாக மது பாட்டில்களை வீட்டில் பதுக்கி வைத்து சிலர் விற்பனை செய்துள்ளனர். இது குறித்து கேசவன் போலீசில் தகவல் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் மது பாட்டில்களை விற்ற மர்ம கும்பல் கேசவனை சரமாரியாக வெட்டி கொலை செய்ததாக தெரிய வருகிறது. எனவே போலீசார் தனிப்படை அமைத்து மர்ம கும்பலை தேடி வருகின்றனர். செங்குன்றம் அருகே நடந்து சென்ற வாலிபர் ஓட ஓட விரட்டி கொலை செய்யப்பட்டார். இதையடுத்து 4 பேர் கொண்ட கும்பலை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். செங்குன்றத்தை அடுத்த நல்லூர் ஊராட்சிக்கு உட்பட்ட சோலையம்மன் நகரைச் சேர்ந்தவர் முருகன். இவரது மகன் சோமு, வயது 20. இவர் கல்லூரி படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு வேலை இல்லாமல் இருந்து வந்தார். இவர் மீது செங்குன்றம் போலீஸ் நிலையத்தில் 2 வழிப்பறி வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்த நிலையில் சோமு நேற்று மாலை சோலையம்மன் நகரில் ஒரு துக்க நிகழ்வுக்கு சென்றுவிட்டு நாகாத்தம்மன் நகர் பிரதான சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது 4 பேர் கொண்ட கும்பல் அவரை வழிமறைத்து ஓட ஓட விரட்டி பட்டா கத்தியால் சரமாரியாக வெட்டி கொலை செய்தது. இதில் படுகாயமடைந்த சோமு சம்பவ இடத்திலே ரத்த வெள்ளத்தில் சாய்ந்து இறந்தார். இது குறித்து தகவல் அறிந்து சோலாவரம் இன்ஸ்பெக்டர் சிவகுமார் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சென்னை அரசு ஸ்டான்சி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த கொலை குறித்து வழக்கு பதிவு செய்து கொலைக்கு காரணமான 4 பேர் கொண்ட கும்பலை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தர்மபுரியில் கொரோனாவுக்கு பெண்கள் உட்பட 6 பேர் பலியானார்கள். நாமக்கல் மாவட்டம் குமாரப்பாளையம் ஆவாராங்காடு பகுதியைச் சேர்ந்த 48 வயது பெண்ணுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதையடுத்து அவரை ஈரோடு அரசு ஆஸ்பத்திரியில் சேர்த்தனர். அங்கு அவருக்கு கொரோனா பரிசோதனை செய்ததில் கொரோனா இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதே போல் குமாரப்பாளையத்தைச் சேர்ந்த 67 வயது மூதாட்டி மற்றும் பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த 61 வயது முதியவர் ஆகியோரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு ஈரோடு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர். இவர்கள் 3 பேரும் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இருந்தனர். இதனால் நாமக்கல் மாவட்டத்தில் இதுவரை கொரோனாவுக்கு பலியானவர்களின் எண்ணிக்கை 21 உயர்ந்துள்ளது. சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டை நாமமலை அடிவாரம் பகுதியைச் சேர்ந்த 40 வயது பெண் ஒருவர் உடல்நலக்குறைவால் கடந்த 11 தேதி சிகிச்சைக்காக சேலம் அரசு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. இதில் அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அந்த பெண்ணுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் இரவு அந்த பெண் பரிதாபமாக இறந்தார். இதன் மூலம் மாவட்டத்தில் கொரோனாவால் இறந்தவர்களின் எண்ணிக்கை 93 உயர்ந்துள்ளது. தர்மபுரியைச் சேர்ந்த 43 வயது ஆண் ஒருவர் சளி காய்ச்சல் பாதிப்புக்கு சிகிச்சை பெற தர்மபுரி அரசு மருத்துவமனையில் கடந்த 10 தேதி சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். அவரை பரிசோதித்த போது கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது. இந்த நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்ட முதியவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதையடுத்து தர்மபுரி மாவட்டத்தில் இதுவரை கொரோனாவுக்கு 10 பேர் பலியாகி உள்ளனர். கிருஷ்ணகிரி தர்மராஜா கோவில் தெருவைச் சேர்ந்தவர் 70 வயது முதியவர். கடந்த 10 தேதி காய்ச்சல் மற்றும் இருமல் சுவாச பிரச்சனை காரணமாக கிருஷ்ணகிரி அரசு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு பரிசோதனை செய்யப்பட்டது. இந்த முடிவில் முதியவருக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது. இந்த நிலையில் அவர் சிகிச்சை பலன் அளிக்காமல் நேற்று முன்தினம் பலியானார்.
இதன் மூலம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கொரோனாவுக்கு பலியானவர்களின் எண்ணிக்கை 25 அதிகரித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள இந்த lightning.news வெப்சைட்டை பாருங்கள்.